அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறை. இப்ப நம்ம பார்க்க போகும் பவர்ஃபுல்லான இந்த மேஜிக் வார்த்தையை ஒரே ஒரு முறை எழுதி பாருங்கள், உங்கள் ஆசை உடனே நிறைவேறும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க, எல்லாருமே தாராளமாக இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன தாந்திரிகமும் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கும் கலந்த ஒரு மெத்தட். பொதுவாகவே மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய தாந்திரிக முறைகளுக்கு பல மடங்காக பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதிலும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் மூன்றாம் பிறையும் சேர்ந்து வரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நாள். சோ இன்றைய தினத்தில் இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுடைய ஆசை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். இந்த தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்திருந்தாலும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இதுல கிடையாதுங்க. சோ இந்த மெத்தடை செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அதிகபட்சமாக மேக்ஸிமம் மூன்று கோரிக்கைகளுக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதற்கு மேல நீங்க கோரிக்கைகள் வைக்க வேண்டாம். மினிமம் ஒரு கோரிக்கை, மேக்ஸிமம் மூன்று கோரிக்கைகளுக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சமீப காலமாக தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணம் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குதுங்க. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸ் மெத்தட் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் தினமுமே புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழி பெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அதே மொழியில் தாங்க நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை பிரத்யேகமான மூன்றாம் பிறைக்கான ஸ்விட்ச் வேர்ட். நம்முடைய எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இந்த வார்த்தைக்கு உண்டு. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தையை ஒரே ஒரு முறை தாங்க நம்ம எழுத போறோம். மூன்று வகையான பொருட்களை நம்ம பார்க்க போறோம். இதில் ஏதாவது ஒன்றில் இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. முதலாவதாக பிரியாணி இலை அல்லது பிரிஞ்ச இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பேலீஃப். இந்த இலைக்கு அதிகமான வசி சக்தி இருக்குங்க. தாந்திரிகத்தில் மிகவும் முக்கியமான இலையாக கருதப்படுவது. கிழியாத ஓட்டைகள் இல்லாத நல்ல பிரியாணி இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைகள்ல நீங்க வாங்கிடுங்க. ஒரு கோரிக்கை இருக்கிறவங்க ஒரு இலை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. மூன்று கோரிக்கைகள் இருந்தால் மூன்று இலைகளை நீங்க எடுத்துக்கணும். இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்திகள் பெருக ஆரம்பிக்கும், வசியமாகும். ஆல்ரெடி இந்த தகவலை நம்ம பார்த்திருக்கோம். சில பேர்லாம் பார்த்தோம்னா பிரியாணி இலையில கடன்
தீரணும், அடகு வைத்த நகையை மீட்கணும், உடல் நோய் சரியாகணும்னு எழுத சொல்றாங்க. அப்படி எழுதவே கூடாதுங்க. பிரியாணி இலையில ஒரு எதிர்மறையான வார்த்தை கூட இருக்க கூடாது. கடன், அடகு, நோய் இது போன்ற வார்த்தைகள் எதிர்மறையானவை. இந்த வார்த்தையை பிரியாணி இலையில் நாம் எழுதும் பொழுது இன்னமும் அதிகமான கடன், அடகு வைக்கும் சூழ்நிலை மற்றும் நோய்களை உருவாக்கும். சோ இந்த பிரச்சனைகள் தீரணும்னா பிரியாணி இலையில் என்ன எழுதணும்னு பார்த்தோம்னா, கடன் பிரச்சனை தீரணும், அடகு வைத்த நகையை மீட்கணும்னா அதற்கு நமக்கு தேவைப்படுவது பணம் தாங்க. பணம்ன்ற வார்த்தை நேர்மறையானது. சோ இந்த பிரச்சனை தீரணும்னா எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த பணம் கிடைத்து விட்டதாக அல்லது அந்த பணத்தை பெறுவதாக நீங்க எழுதணும். பணம்ன்ற வார்த்தையை நம்ம எழுதும் பொழுது அந்த வார்த்தைக்கு வசியம் அதிகமாகி பணத்தை ஈர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை அது உருவாக்கி கொடுக்கும். அதே போல நோய் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை நான் பெறுகிறேன்னு ஆரோக்கியம்ன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். சோ இந்த முக்கியமான தகவலை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இந்த மெத்தடுக்கு பிரியாணி இலை கிடைக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்துங்க. கிடைக்காதவங்க நீங்க அரச மர இலையை கூட பயன்படுத்தலாம். நிறைய கோவில்கள்ல அல்லது ரோட் சைட்ல கூட பார்த்தோம்னா இந்த அரச மரம் இருக்கும். உங்கள் கோரிக்கைக்கு ஏற்ப எத்தனை இலைகள் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மேக்சிமம் 3 கோரிக்கைகள் தாங்க வைக்கணும். சோ அதற்கு ஏற்றதை போல இலைகளை நீங்க பறிச்சுக்கோங்க. கீழே இருக்க இலைகளை எடுக்க கூடாதுங்க, மரத்தில இருந்து தான் நம்ம பறிக்கணும். மாலை 6 மணிக்கு பிறகு அரச மர இலையை நம்ம எடுக்க கூடாதுங்க. சோ கொஞ்சம் முன்னாடியே நீங்க எடுத்து வச்சிருங்க. அரச மர இலைக்கு வசிய சக்தியுடன் தெய்வீக தன்மையும் அதிகம். சோ கிடைக்கிறவங்க இதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பிரியாணி இலையும் கிடைக்கல, அரச மர இலையும் கிடைக்காதவங்க நீங்க பேப்பர்ல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை எழுதுங்க. ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர், அதாவது கோடு போடாத பேப்பர்ல நீங்க எழுதணும். அடுத்ததாக எந்த நேரத்துல இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா, பிறை தோன்றக்கூடிய நேரம். பஞ்சாங்கத்தின்படி பிறை தோன்றக்கூடிய துல்லியமான நேரம் என்னன்றத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜனவரி 12, 2024 வெள்ளிக்கிழமை மாலை 5:43 முதல் மாலை 6:35 வரை இருக்கும். இந்த 52 நிமிடங்கள் தாங்க பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம். சோ இந்த மெத்தட இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க. முடியாதவங்க மாலை 5:30 முதல் இரவு 9 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம். வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். சரிங்க, நம்ம எழுத போகும் அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. கிரசன்ட் மேஜிக் பிகின் நவ், கிரசன்ட் மேஜிக் பிகின் நவ், கிரசன்ட் Magic begin now. இந்த ஆற்றல் மிக்க வாக்கியத்தை நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம் அல்லது 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம். அதற்கு கீழே உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதணும். முக்கியமான விஷயம், உங்களுடைய கோரிக்கையை நீங்க ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதக்கூடாதுங்க. ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைக்குள்ள நீங்க எழுதணும். இப்ப பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க நீங்க பணம்னு எழுதினால் போதும் அல்லது செல்வம்னு நீங்க எழுதுங்க. திருமண தடைகள் இருக்கிறவங்க நீங்க திருமணம் அல்லது மேரேஜ்னு நீங்க எழுதலாம். கோரிக்கையை நீங்க இங்கிலீஷ், தமிழ்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம்னு நீங்க எழுதுங்க. வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல உத்தியோகம் அப்படி நீங்க எழுதுங்க அல்லது நல்ல வேலைன்னு நீங்க எழுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க தொழில் முன்னேற்றம் அல்லது வியாபார வளர்ச்சின்னு நீங்க எழுதுங்க. சோ இது போல உங்களுடைய கோரிக்கையை ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைக்குள்ள எழுதுங்க. அதிகபட்சமாக 3 வார்த்தைக்குள்ளாவது நீங்க முடிச்சிருங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம்னு நீங்க எழுதுங்க. இங்கிலீஷ்ல எழுதுறவங்க ஹெல்த்னு நீங்க எழுதினாலே போதும். இப்ப இது போல உங்களுடைய கோரிக்கையை எழுதி முடிச்சிட்டு ஒரு சின்ன பாக்ஸ்ல அரிசி நீங்க எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக் பாக்ஸ், கண்ணாடி பாட்டில் அல்லது ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்னு எதை வேணா எடுத்துக்கலாம். அதுல ஒரு கைப்பிடி அளவு அரிசியை நீங்க போட்டுக்கோங்க. மேக்சிமம் பச்சரிசி நீங்க யூஸ் பண்ணுங்க. கிடைக்காதவங்க நீங்க எந்த வகை அரிசியை வேணாலும் போடலாம். அதுல இந்த பிரியாணி இலை அல்லது அரசமர இலை அல்லது பேப்பரை நீங்க போட்டுட்டு அதை நீங்க மூடி வச்சிருங்க. உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் பொழுது ஒவ்வொரு இலையாக அல்லது அந்த பேப்பரை நீங்க எடுத்து எரிக்கணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, 3 கோரிக்கைகள் நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா ஒரு கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த இலை அல்லது அந்த பேப்பரை மட்டும் எடுத்து நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். இது போல எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறினதற்கு பிறகு அந்த அரிசியை நீங்க வாயில்லா ஜீவராசிகளுக்கு போட்டுருங்க. செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல போட்டுட்டீங்கன்னா ஈ எறும்புகள் அதை சாப்பிடும். அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். கோரிக்கையை எழுதி வைக்கும் அந்த பாக்ஸ் நீங்க
வீட்டின் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் மறக்காமல் இந்த எளிமையான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்கள் விருப்பங்கள் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.